ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஜூலை 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பழமையிலும் பழமையான எரவான். உலக மக்கள் தொடர்ந்து வசித்து வரும் மிக பழமையான நகரங்களில் பார்த்தீங்கன்னா ரோம் நகர் தான் இதுவரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இந்த ரோம் நகரை விட 28 வருஷங்கள் பழமையான நகரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நகரத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரவான் நகரம். இந்த எரவான் நகரம் தோண்டி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2800 வருஷம் ஆச்சு. உலக நாடுகளிலேயே கிறிஸ்தவ மதத்தை ஆட்சி மதமாக ஏற்றுக்கொண்ட முதல் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்மீனியா. இந்த அர்மீனியா நாட்டோட தலைநகரம் தான் இந்த எரவான். இந்த எரவான் நகரம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னா ரஜ்தான் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த எரவான் நகரத்தை பிங்க் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பழங்காலத்தில் இதை எப்படி சொன்னாங்கன்னா எரபுனி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எரிவான் ஆச்சு, இப்போ எரவான்னு சொல்கிறாங்க. இந்த அர்மீனியாவோட நிர்வாகம் கலாச்சார மையமாக இந்த எரவான் இருந்துகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இலங்கையிலிருந்து முதல் முறையாக தி ஃப்ரோசன் ஃபயர் திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. மக்கள் விடுதலை முன்னணி கட்சியை நிறுவிய ரோகண விஜய் வீராவின் வாழ்க்கையை மையமாக வச்சு இயக்குனர் அனிருத்த ஜெயசிங்கா அப்படின்றவர் கிண்ணேன் உபன் சீத்தலை அப்படின்ற சிங்கள திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அந்த சிங்கள திரைப்படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ரோசன் ஃபயர். ரோகண விஜய் வீராவின் கதாபாத்திரத்தில் முன்னணி சிங்கள திரைப்பட நடிகர் கமல் ஹத்ர ஆராய்ச்சி நடிக்கிறாரு. இதை வந்து சிறந்த திரைப்படத்துக்காக இலங்கை திரைப்படம் ஒன்று ஆஸ்காருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறது. இதுதான் முதல் முறை. இந்த படம் 2019ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ஆஸ்கர் திரைப்பட விருது விழாவில் இதை வந்து திரையிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 200 சார்ஜிங் மையங்கள் ஃபோர்டென் நிறுவனம் திட்டம். பேட்டரி வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ள பின்லாந்து சேர்ந்த ஃபோர்டென் நிறுவனம் இந்தியாவில் வந்து 200 சார்ஜிங் மையங்களை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. ஃபோர்டென் நிறுவன நிர்வாக இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அகர்வால். ஹைதராபாத் பகுதியில் சார்ஜிங் மையங்களை அமைக்க இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் ஃபோர்டென் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா அரசு பசுமை சூழல் உருவாக்க திட்டத்தின் கீழே ஃபோர்டென் நிறுவனத்துக்கு சில சலுகைகள் அளிச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஐஓசியின் விற்பனையத்தில் 2 சார்ஜிங் மையங்களை இந்த நிறுவனம் அமைச்சிருக்காங்க. இதை யார் திறந்து வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான பின்லாந்து தூதர் நினா வாஸ்குன்லாடி ஆளுநர் மாளிகை சாலையில் அமைஞ்சிருக்க இந்த சார்ஜிங் மையத்தை திறந்து வச்சிருக்காரு. மற்றொரு சார்ஜிங் மையம் பேகம்பட்டில் உள்ள இந்தியன் ஆயில் மையத்தில் நிறுவியிருக்காங்க. சோதனை அடிப்படையில் ஐஓசி பெட்ரோல் நிரப்பு மையங்களையும் இதை அமைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 5 ஆண்டுகளுக்கு ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி 1977ஆம் ஆண்டு முதல் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் இருந்துட்டு வராரு. 2002 ஜூலையில் இவர் வந்து ரிலையன்ஸ் தலைவரோட தலைவராக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த வாக்கெடுப்பில் 98.5% முகேஷ் அம்பானி தான் தலைவராக தொடரணும் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. இனிமேல் இவர் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 19லேருந்து 5 ஆண்டுகளுக்கு இவர் தான் தலைவராக செயல்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். உலக பணக்காரர்கள் பட்டியலில் மார்க் ஜூகர்பர்க் முதலிடம். ப்ளூம்பர்க் நிறுவனம் கோடீஸ்வரர் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. தற்போது உலக பணக்காரர் வரிசையில் ஃபேஸ்புக் நிறுவனத்தோட இணை நிறுவனரான மார்க் ஜூகர்பர்க் முதலிடத்தில் முன்னேறியிருக்காரு. இவருடைய நிறுவன பங்கு விலை 2.4% உயர்ந்ததுனால இவருடைய சொத்து மதிப்பும் உயர்ந்திருக்கு. இதனால் இதுவரை முதலிடத்தில் இருந்து வந்த பணக்காரர் வாரன் பஃபெட்டை விட இவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 3வது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் இருக்காரு. 4வது பிளேஸில் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனரான பில்கேட்ஸ் அடுத்தடுத்த இடங்களில் இருக்காங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். உலக மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்கும் முதல் திருநங்கை. அந்த திருநங்கையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலா பொன்ஸ். ஸ்பெயின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற முதல் திருநங்கையும் இவங்க தான். உலக மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பெண்களோட சக போட்டியாளராக பங்கேற்குள்ள முதல் திருநங்கையும் இந்த ஏஞ்சலா பொன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பாகிஸ்தான் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக களமிறங்கியுள்ள இந்து பெண். பாகிஸ்தான் பார்லமெண்ட் தேர்தலில் மாகாண சபை தேர்தல் என்றைக்கு நடக்குது அப்படின்னா ஜூலை 25ல நடக்க இருக்குது. இதில் வந்து சிந்து மாகாண சபையில் உள்ள சிந்து சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட அந்த இந்து பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா பார்மர். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை. வரும் ஜனவரி 1, 2019லேருந்து பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிப்பான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. யூபியில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15லேருந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பூட்டான் பிரதமர் இந்தியா வருகை.
பூட்டான் நாட்டின் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாஷோ ஷெரிங் டோப்கே. இவங்க வந்து நம்ம ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பூட்டான் பிரதமர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, டோப்காம் எல்லை விவகாரம் மற்றும் இந்தியா பூட்டான் இடையிலான பல்வேறு கட்ட உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தியேல் ஃபாலோஷிப் விருது. இந்த விருதை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தியேல் அறக்கட்டளை. இது தியேல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, இது ஒரு பிரைவேட் செக்டர். இந்த தியேல் அறக்கட்டளை யாருடைய ஆதரவில் இயங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, போபால் நிறுவனத்தோட இணை இயக்குநரும் ஃபேஸ்புக் அமைப்போட தொடக்ககால முதலீட்டாளருமான பீட்டர் தியேல் அவருடைய ஆதரவில் தான் இது இயங்கிட்டு வருது. இந்த விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே நிறுவனங்களை தொடங்கவும் அப்புறம் சிறந்த பெரிய வழிமுறைகளை கண்டறிய திறமையுள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த விருது வழங்கிட்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கட்டாய ராணுவ சேவை 16 மாதங்களாக நீட்டிப்பு. யுஏஇயில் கட்டாய ராணுவ சேவை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2014 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டப்படி 12 மாதம் வந்து ராணுவத்தில் சேவையாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவையாற்றுறதுக்கு வயது பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது இளைஞர்கள் தான் இந்த ராணுவத்தில் சேவையாற்ற முடியும். பெண்களுக்கு வந்து இந்த ராணுவ பணி கட்டாயம் கிடையாது. 12 மாதமாக இருந்த ராணுவ பணி காலம் இப்போ வந்து 12 மாதத்திலிருந்து 16 மாத காலமாக அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை இந்தியா தங்கம். இந்த ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை நடைபெற்ற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் மெர்சின் அப்படின்ற பிளேஸில் நடந்திருக்கு. ஃபிக் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை அப்படின்ற இதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த தீபா கர்மாகர். இவங்க வந்து திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி தீபா கர்மாகர் வந்து 2016 ரியோ ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் பங்கேற்று 4வது இடத்தை கைப்பற்றினது இவங்க தான். உலகக்கோப்பை போட்டியில் இவர் பெறும் முதல் தங்கப்பதக்கம் இவங்க இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. உலக சமஸ்கிருத மாநாடு, பிரகாஷ் ஜவடேகர். 17வது உலக சமஸ்கிருத மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னா கனடாவில் நடக்க இருக்கு. இது வந்து ஜூலை 9 முதல் ஜூலை 13 வரைக்கும் நடக்கும், 5 நாள் நடக்க இருக்கு. இதை தொடங்கி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கி வைக்கிறாரு. இந்த மாநாட்டில் வந்து 40 நாடுகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத அறிஞர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.